சர்க்கரை நோய் என்பது இரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு அதிகமாகும் போது இரத்த குழாயினுடைய உள்பகுதி வந்து டேமேஜ் ஆகுது உள்பகுதி வந்து டேமேஜ் ஆகுது இரத்த குழாயில் ரத்தம் ஓடுனா ஓகே சர்க்கரை தண்ணி ஓட்டினா சர்க்கரை கரைச்சி ரத்த தண்ணி ரத்த குழாய்க்குள்ளே ஊற்றுனா அது குழாய் என்னத்துக்கு ஆகும் ஆனால் அதுக்கு பழக்கப்பட்டதில்லை அதனால் ரத்த குழாயில் உள்ள இன்னர் லைனிங் எண்டோத்தி அந்த லைனிங் வந்து டேமேஜ் ஆகுது அது போக சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது எல்டிஎல் கொலஸ்ட்ராங்கிறது தான் கெட்ட கொழம்பு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் டோட்டல் கொலஸ்ட்ரால் டிசின்னு போட்டிருப்பாங்க இன்னும் ட்ரைகல்சரை டிஜின்னு போட்டிருப்பாங்க அந்த லிப்பிட் பேராமீட்டர்ஸ் அஞ்சு வகையான கொழுப்பு இருக்குது அதை பார்க்கும்போது அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து அப்படி போய் ரத்த குழாய்க்கு உள்ளே படியாது ஆக்சிடைஸ்டு எல்டிஎல் அப்படிங்கிறதான் உள்ளே நுழையக்கூடிய தன்மை உள்ளது கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் கூட சர்க்கரை இல்லைன்னா அந்த ஆக்சிடேஷன் ஆகாது அந்த மாளிக்கில் வந்து ஆக்சிடைஸ் ஆகிட்டுன்னா அது வந்து அந்த அந்த குழாய்க்கு உள்ள ஊடுருவக்கூடிய தன்மை வந்துடுது அதுக்கு மூல காரணம் வந்து சர்க்கரை அப்போ சர்க்கரை அதிகமாகும் போது பொதுவாக நீங்கள் பார்ப்பீங்க நிறையா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு தான் ரத்த குழாய்களில் அடப்பு வந்து ஹார்ட் அட்டாக்கு அந்த பைபாஸ் பண்ணியிருக்கு ஸ்டென்ட் வச்சிருப்பாங்க நைன்ட்டி பர்சன்ட் வந்து டயபெட்டிக்காக இருப்பாங்க ஏன்னா அந்த சக்கரை நோயின் சொன்ன உடனேயே நீங்கள் உங்கள் இரத்த குழாயுடைய வயசை பத்து கூட்டிக்கலான்னு அப்போ சொன்னேன் ஒரு இரத்த குழாய் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுடைய ரத்த குழாய் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த சர்க்கரை நோய் கண்டுபிடிச்ச அன்னைக்கே இருக்கும்னு சொன்னேன் அப்போ அந்த மாதிரி ரத்த குழாயில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி இப்போ ரத்த லைனிங் எப்படி இருக்குன்னா அது உள்ளே நுழைஞ்ச பிறகு என்னாகும் மேடு மாதிரி ஆகிடும் அந்த உள்ள லைனிங் அப்படி தூக்கிறோம் அப்போ திட்டு திட்டா திட்டு திட்டா ரத்த குழாய்களில் இருக்கும் அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பர் டென்ஷன் வந்துடும் அப்போ டயபெட்டிஸ் இருக்குது ஹைப்பர் டென்ஷன் வந்துடுது இந்த கொலஸ்ட்ராலும் உள்ளே போய் அடைச்சு அடைச்சு அடைச்சி அடைச்சு ஒரு ஸ்டேஜில் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் அடிச்சுன்னா ஹார்ட் அட்டாக் அதே மூளையில் அடிச்சின்னா பக்கவாதம் இப்படி ஒரு பெரிய முக்கியமான பெரிய பெரிய வியாதிகளெலாம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த கொலஸ்ட்ராலும் சுகரும் சேர்ந்து தான் வந்துடுது ரெண்டும் சேரும்போது நான் சொன்ன அந்த இரத்த குழாய்கள் திட்டு திட்டா திட்டு திட்டா இருக்கும் பைப் லேசாக ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அது வாட்டில் ஃப்ளோவாகும் இப்படி திண்டு தின்ட்டா திண்டு திண்டா இருந்தால் அப்போ மோதி 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 போகுது இல்லையா அப்போ ஹார்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது ஹைப்பர் டென்ஷன் வந்துடுது அப்போ பிபி அதிகமாகும் போது ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்போ இதயமும் பாதிக்கப்படுது ரெத்த குழாய்கள் அடைப்பு வருது இந்த பாதிப்புகள்லாம் சர்க்கரை வந்தால் எல்லாம் வந்துடும் அப்போ சர்க்கரையுடைய அளவு சீராக நார்மலாக உள்ளவங்களோட கம் கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு சர்க்கரை அளவு கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னா ரெண்டாவது பேரமீட்டர் என்ன பார்க்க வேண்டியிருக்கு கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒரு அளவுக்கு அந்த நூறுக்கு மேலே எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சர்க்கரை வந்தோன்னா அவங்களுடைய அளவு வந்து மேக்ஸிமம் டார்கெட்டு தான் நூறு நூறு மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் ஹண்ட்ரட் எம்எல்க்கு அப்படி போடுவாங்க ஹண்ட்ரட் எம்ஜி பெர் டெசிலிட்டர்ன்னு போடுவாங்க நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இருந்தால் அதை குறைக்கணும் அப்புறம் சர்க்கரை நோயாளியாக இல்லை அப்படின்னா அவனுக்கு நூற்றி முப்பது இருந்தால் கூட ஒன்றும் இல்லை சர்க்கரை வந்த அன்னைக்கே நீங்கள் வந்து நூறுக்கு கீழே வந்துடணும் உங்கள் டார்கெட்டு அப்போ அதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும் அப்போ சக்கரை நோயாளிகள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மூணு மெயினாக மூணு ஏபிசி ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓ ஏங்கிறது வந்து ஏ சி ஏ சி ஹெச்பி ஏ சிங்கிறது ரத்தத்தினுடைய சிவப்பணுக்களில் அந்த ஏ சிங்கிற அந்த புரோட்டீனில் புரதத்தில் போய் சர்க்கரை ஒட்டிக்கும் எப்பெல்லாம் கூடுதோ அப்போல்லாம் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒட்டிக்கிட்டே வரும் ஒரு ஒரு சாம்பிள் எடுத்து நீங்கள் அதை ஹெச்பி ஏ சி பார்த்தா அந்த ஆவரேஜ் போன மூணு மாதத்தினுடைய ஆவரேஜ் தெரியும் சக்கரனுடைய ஆவரேஜ் தெரியும் மூணு மாதத்தினுடைய ஆவரேஜ்ங்கிறது இப்போ கோட்டாளி டெஸ்ட் வச்ச மாதிரி வைங்களா படிச்சுக்கிட்டு இருக்கான் பையன் கோட்டாளி மூணு மாதம் கழித்து ஒரு டெஸ்ட் வருது இல்லை கோட்டாளி அது வந்து ஏழுக்கு கீழே இருந்ததுன்னா இவங்க உங்கள் சொக்கரை சக்கரை கண்ட்ரோல் ஓகே ஒன்று அடுத்த பி ப்ளட் ப்ரெஷருக்கு போகணும் பிளட் பிரஷர் வந்து மேல ஒரு பாயிண்ட் கீழே ஒரு பாயிண்ட் எழுதிருப்பாங்க அது மேலே உள்ள டார்கெட் நூத்தி முப்பது கீழே உள்ள பாயிண்ட் எண்பது இதுதான் டார்கெட் இதை வந்து நீங்க நூத்தி நூத்தி முப்பது போல நூத்தி நாற்பது இருக்கக்கூடாது நூறு இருக்கக்கூடாது அந்த நூத்தி இருபதுல இருந்து நூத்தி அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க உங்க பிபிய கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அந்த ரத்த குழாய்களில் பழுது வந்து ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் வர்றதை நம்ம தவிர்க்க முடியும் அப்போ ஏபி பி கீழே உள்ளது வந்து எண்பது தான் இருக்கணும் ஏன் இதில் ஒரு எங்களுக்கு பத்து தான் சார் கூட இருக்குது அதுக்கு வைத்தியம் வேணுமா சார் எப்போதுமே பத்து கூட இருக்குன்னா வைத்தியம் வேணும் எப்போதுமே நூற்றி நாற்பது இருக்குது நூற்றி ஐம்பது இருக்குன்னா அந்த பத்து கூட இருந்தாலே இன்க்ரீஸ் பண்ணாலே உங்க ஹார்ட் அட்டாக் வாய்ப்பு வந்து ஓ அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான வாய்ப்புகள் வந்து முப்பது பர்சன்ட் கூட கூடிடும் பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்பும் இருபது பெர்சன்ட் கூட அது ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல டார்கெட்டுன்னே ஒன்று இருக்கு அந்த டார்கெட்டை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்போ அதுக்கு மாத்திர இருக்கு போட்டு கரெக்டாக டயபட்டிஸ் உள்ளவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரும் அல்லது ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டயபட்டிஸ் வரும் ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க ஒரு ஃப்ரெண்டு வரீங்களா மாடசாமி இருக்கானே அவன் அவன் குப்புசாமி சாமி இங்கே தானே இருப்பான் பாரு அவன் இங்கே இருந்தா இவன் இவன் இங்கே இருப்பான் இவனை கட்டா அவ்வளோ கண்டர்லாம் கண்டிப்பா அவன் அவன் இருந்தால் இவன் இங்கே இருப்பான் அந்த மாதிரி ஒன்று முன்ன பின்னே வருவான் அவ்வளோதான் ஒன்று சுகர் இருந்தால் ப்ரெஷர் வரும் ப்ரெஷர் இருந்தால் சுகர் வரும் அதனால் ஒவ்வொரு விசிட்லேயுமே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகும்போது பிபி செக் பண்ணி நோட் பண்ணிக்கணும் ஏ ஏபி சி சிங்கிறது இந்த கொலஸ்ட்ரால் அதில் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் முக்கியம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நூறுக்கு கீழே இருக்கணும் நூறுக்கு கீழே கொண்டு வரணுங்கிறது அதுக்கு மாத்திரைகள் இருக்குது அது மூலமாக கொண்டு வரணும் உணவு பழக்கங்களில் நான்வெஜ்ஜை குறைக்கணும் அனிமல் சோர்ஸில் உள்ள கொழுப்பு தான் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கூட்டும் அப்போ மட்டன் 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 சிக்கன் பீஃபு அது இதெல்லாம் போடுறாங்க இல்லையா ரெட் மீட் அதில் தான் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹையாகிறது அப்போ அதெல்லாம் சுகர்லாம் வந்துட்டுனா அதெல்லாம் விட்டுறணும் விட்டுறணும் இன்னும் சிக்கன் வேணால் நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த பிராய்லர் சிக்கனில் வந்து ஹார்மோன்ஸ் நிறையா இருக்குது ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸ் நிறையா இருக்கு அது ரொம்ப கெடுதல் ஏன்னா அது நாற்பது நாள்லேயே ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வரணும்னு சொல்லி அதுக்கு ஹார்மோனை போட்டு போட்டு வளர்க்குறான் அது எல்லாம் ஹார்மோனெல்லாம் அந்த மசலுக்குள்ளே தானே இருக்குது அதெல்லாம் நம்ம உள்ளக்குள்ளே நம்ம நம்ம திரும்ப சாப்பிட்றோம் நம்மளும் வந்து பிராய்லர் மாதிரி ஆயிரும் நிறைய குழந்தைகள் அப்படி தானே இருக்குது ப்ராய்லர் கோழி மதம் உருண்டுட்டு தானே வருது அதனால் அப்போ அப்போ பி ஏபிசிங்கிற அந்த மூணு கண்ட்ரோலாக இருக்குன்னா நிம்மதியாக இருக்கலாம் நான் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட என்னுடைய ஒன்ஸ் ஏழுக்கு கீழே கொலஸ்ட்ரால் நூறுக்கு கீழே பிபி நூற்றி முப்பது எண்பதுக்கு கீழே அப்படின்னா கவலையே கிடையாது இந்த டார்கெட் மாறி போகும்போது தான் பிரச்சனை கதிர்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை தேர்வு செய்யுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க